ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுக்தாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ப்ரோக்கோலி பேப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் இன் நியூட்ரியன்ஸ், அதாவது ப்ரோக்கோலி வந்து நியூட்ரியன்ஸாக ரொம்ப ரிச்சானது. அப்புறமா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம செஞ்சு முடிச்சதெல்லாம். இப்போ எதுக்குமே சைட் டிஷ் இல்லைன்னா, சைட் டிஷ் வேணும்னா இந்த மாதிரி ஒரு காய் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அவசரமாக இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு தான். அதாவது வெயிட் லாஸ் டிப்ஸ் பார்க்குறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் இல்லை உதச்சிக்கிற அளவுக்கு மஞ்சள் தூளும், இந்த நான் வந்து இங்கே ஒரு ப்ரோக்கோலி முழுசாக எடுத்துருக்கேன், அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ப்ரோக்கோலியை இதை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்னா நம்ம வந்து இப்போ ப்ரோக்கோலியை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு பின்ஸ் அளவுக்கு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் அரை கப் அளவுக்கு வெங்காயம் நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நான் வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரோக்கோலியை நான் வந்து வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே ப்ரோக்கோலியில் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால நம்ம வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரோக்கோலி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஸ்கூலில் வந்து சாதத்து கூட சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கோல்ட் ஃப்ளேவருக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்ல ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வெஜிடபிளை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ப்ரோக்கோலி பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ண போகிறேன். அதே மாதிரியே உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.